Hello guys, welcome back to Raja Tech channel. In this channel, we will see the YouTube. We will use an option for YouTube. Settings. We will see the channel. We will see the description, the title, add social media icons, links, the description. Uploading default. You within second you can add the video on the useful YouTube beginners uploading default na videos one change the video on the useful just on the click the video description default videos within a second update panicla title options detail in the option வந்து பாத்தீங்கன்னா YouTube beginner மட்டும் இல்லாம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நான் வந்து ஒரு விஷயத்தை என்னோட எல்லா வீடியோஸ்லயே ஆட் பண்ணனும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்புல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா Subscribe பண்ணி பெல் ஐகானை click பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க गाइस அப்பதான் நான் போடுற அந்த மாதிரியான எல்லா யூஸ்புல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் சின்ன ஸ்கிரீன் வீடியோல நான் வந்து அத பத்தி full detail-ஆ explain பண்றேன் ஒரு வீடியோல சொல்லக்கூடிய செட்டிங்ஸ் பெரிய அளவுக்குலாம் இல்லங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா அத click பண்ணி எல்லா videos நீங்க வந்து செலக்ட் பண்ணனும் 30 videos selected னு இருக்கு அதுல வந்து select all அப்படிங்கற ஆப்ஷனை just click பண்ணுங்க click பண்ணதுக்கு அப்புறம் வந்து select ஆயிடும் இப்போ நீங்க பண்ண வேண்டியது just edit ஆப்ஷனை click பண்ணி editல வந்து பாத்தீங்கன்னா நிறைய options கொடுத்திருப்பாங்க அதுல ad setting-ஐ கொடுத்தீங்கன்னா skippable ads non skippable ads இந்த மாதிரி ஒரு 4 ads 5 ads இருக்கு பாத்தீங்களா அத வந்து நீங்க choose பண்ற மாதிரி அதாவது enable இல்லனா disable பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு அப்புறம் community contribution அதுக்கு அப்புறம் monetizationல நீங்க monetization-ஐ click பண்ணீங்கன்னா just enable பண்ற ஆப்ஷன் வந்து வரும் நீங்க ஆஃப் பண்ணி வைக்கணும்னா இந்த ஆப்ஷனை click பண்ணிக்கலாம் visibility வந்து public or private or schedule or unlisted and the மாதிரி வைக்கக்கூடியது tag section click பண்ணி நீங்க tagsல என்னென்ன options இருக்கு அப்படிங்கறத நான் டீடைலா சொல்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா just tag வந்து click பண்ணிட்டேன் tag click பண்ணதுக்கு அப்புறம் edit type அப்படினு கொடுத்திருக்கு அதுல வந்து replace பண்ற மாதிரியான ஆப்ஷனும் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்திருக்கிற எல்லா டாகும் போயிடு அதுக்கு replace பண்றா நீங்க இப்போ கொடுக்கிற டாக் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் சூட் ஆகுற மாதிரி அதாவது எல்லா வீடியோஸ்லயும் அப்டேட் ஆகுற மாதிரி பண்ணிடுவாங்க அதே மாதிரி நீங்க remove அப்படிங்கற ஆப்ஷனை click பண்ணி remove பண்ணிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட டாக் வந்து உங்களுக்கு வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா remove பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு ஆட்ங்கற மாதிரி எக்ஸ்ட்ரா நீங்க டாக் ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்கனால இதல ஆட் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட தான் ஆட் பண்ண முடியும் இவ்ளோ டாக்ஸ் தான் இருக்கு அத மட்டும் பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் அப்டேட் வீடியோஸ் அப்படிங்கற மாதிரி இருக்கு அது ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு மாதிரி சிமெண்ட் கலர்ல தெரியுது ஜஸ்ட் நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அது ப்ளூ கலர்ல வந்துரும் அப்டேட் வீடியோன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்டேட் ஆகிரும் இப்போ இத வந்து கேன்சல் கொடுத்துறோம் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இப்போ கேன்சல் கொடுத்துட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கங்கறத பார்க்கலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த description அப்படிங்கற ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு அதாவது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க அப்படினு சொல்லலாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா insert at beginning அதாவது உங்களுடைய descriptionல எல்லா வீடியோஸ்லயும் beginningல கொடுக்கிற மாதிரியும் அதுக்கு அடுத்து insert at end அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ்ல description எல்லா வீடியோஸ்லயும் இருக்கக்கூடிய descriptionல endல கொடுக்கிற மாதிரியும் ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் replace all அதாவது உங்களுடைய descriptionல இருக்கக்கூடிய எல்லா லெட்டரையும் நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய அந்த add னு கொடுக்கக்கூடியதை நீங்க போட்டுக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க அதுல removeங்கற ஆப்ஷன் ஒன்னு உண்டு நீங்க ரிமூவ் பண்றதா இருந்தாலும் குறிப்பிட்ட வேட எந்த வேட ரிமூவ் பண்ண போறீங்கங்கறதை இதல டைப் பண்ணிருங்க எல்லா வீடியோஸ்லயே அந்த வேட இருந்ததனா ரிமூவ் பண்ணிரலாம் அப்டேட் வீடியோ அப்படிங்கறத அதே மாதிரி தான் கிளிக் பண்ணனும் அதுக்கு அடுத்து தான் நம்ம டைட்டில பார்க்கலாம் டைட்டில பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து ரிமூவ் ஆப்ஷன் மட்டும் கிடையாது மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இன்சர்ட் அட் beginning இன்சர்ட் அட் end அதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் ஆல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் गाइस இத பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டாக் அதுக்கு அப்புறம் மானிசேஷன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எல்லா வீடியோஸ்லயும் சின்ன சின்ன चेंजेस எல்லாம் பண்ண வேண்டியிருந்ததுனா இந்த மாதிரி மொத்தமாவே நீங்க வந்து பண்ணிக்கலாம் ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மெயினா மேக் பண்ணேன் கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்திருக்கும் அப்படி நம்புறேன் guys video பாத்துட்டீங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா full detail-ஆ சொல்லிட்டேன் அப்படி நம்புறேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லயும் நீங்க வந்து குறிப்பிட்டு டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் சேக்கறதா இருக்கட்டும் இல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த ஒரு மெத்தட் வந்து யூஸ்புல்லா இருக்கும் கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்புல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்க கேள்வி மட்டும் சொன்னீங்களா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ இத பத்தி போடுங்க bro அப்படிங்கற மாதிரி ஏதாவது thoughts இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஃபைனலா நம்ம சேனலையும் Subscribe பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா யூஸ்புல்லான வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस அவ்வளவுதான் गाइस இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி பை பை see you நெக்ஸ்ட் நல்ல வீடியோல சந்திப்போம்